வணமக்களை நீங்கள் பத்திரம் காமிக்கணும்னாதா என்னோட பேர் விஷால். அண்ட் இன்னைக்கான வீடியோ பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஃபயர் நேஷன். அண்ட் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல வந்து வாட்டர் பெண்டிங், எர்த் பெண்டிங், அதோட ஏர் பெண்டிங்கோட டெக்னிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஃபயர் பெண்டிங்கில் போகலாம். த ஃபயர் நேஷன். ஸோ இவங்க வந்து அவங்க எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிமலை உள்ள இடம், அது மட்டும் இல்லாமல் சூடு வந்து எங்கே அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. பிகாஸ் வந்து அவங்க ஃபயர் நேஷன் மக்கள்னால அந்த ஒரு ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் இவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மிட்ரஸ்ட் கண்ட்ரி அவங்க கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏர் நம்பர்ஸ் அழிச்ச பின்னாடி ஃபயர் லார்ட் சோசன் வந்து இந்த மாதிரி உலகத்து ஆளுக்காக வந்து கிளம்புவார். முதல் முறையாக ஃபயர் நேஷன் ஆர்மி வந்து சதர்ன் வாட்டர் டைப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த 100 வருஷ போராட வந்து துவக்கம்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஏகப்பட்ட இடத்த வந்து கான்கர் பண்ண நினைக்கிறாங்க, அதாவது கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஃபயர் லார்ட் சோசனுக்கு அப்புறம் அவனோட பேர் என்னென்ன ஓசாய் வந்து களத்தில் இறங்குறாரு. அதாவது இந்த உலகத்தை ஆள்ற அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு மேலேயும் வந்து படையெடுத்து போகிறாரு. அப்போ விண்வெளியில் நடக்கிற அந்த எரிகள் மாற்றம் வந்து ஏகப்பட்ட சக்தியை வந்து ஃபயர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஓசாய் வந்து இந்த மாதிரி எர்த்கிங்கிட்ட வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட அவதார் ஆங் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபயர் லார்ட் ஓசாய் வந்து டிஃபீட் பண்ணி அவர்கிட்ட அந்த பெண்டிங் பவர் வந்து எடுத்துறாரு. ஸோ ஏன்னா அவதாரால் வந்து பவர்ஸ் எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். அதுக்கப்புறம் ஃபயர் நேஷன் புது ஃபயர் லார்டாக வந்து ஜூக்கோ பதவி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பல நல்ல விஷயம் வந்து ஃபயர் நேஷனில் நடக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபயர் பண்ணுறால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் டெக்னிக், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எபிலிட்டி அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு தோன்றின பெண்டிங் வந்து ஃபயர் பெண்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டம் சொல்லிட்டு தெரியும். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது, அதை வந்து நமக்கு கிளியராக சொல்லலை. ஏன்னா வந்து 4 லைன் வந்து 4 நேஷனோட மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு ஆரிஜின் கதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எதில் சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவதார் வானோட அந்த ஆரிஜின் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து எப்படி இந்த ஒரு எல்லாருக்கும் இந்த பெண்டிங் ஃபோனுங்கிறது ஒர்க் ஆகுது, எப்படி கிடைக்குது அப்படிங்கிற பற்றி, லைன் டெட்டில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து எப்படி இந்த பவர் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஃபயர் பண்டர்ஸாக இல்லை ஏர் பண்டர்ஸ், எர்த் பண்டர்ஸ், வாட்டர் பண்டர்ஸாக வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதில் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் அவதார் வந்து ஃபயர் நேஷனில் பிறந்தனால, சாரி உண்மையை சொல்லணும்னா அவர் வந்து ஃபயர் நேஷனில் பிறக்கலை, ஃபயர் பண்ணுற வந்து அவதாரம் மாறி இருப்பார். ஏன் அவர் தான் அவதாரம் வந்து கிரியேட் பண்ணுறவங்க கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த ஆரிஜின் ஸ்டோரி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறையா டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தான் சொல்ல வந்தேன். இந்த உலகத்தோட ஃபஸ்ட் அவதார் வந்து ஃபயர் நேஷனை சேர்ந்தவர், அதனால வந்து இந்த ஃபயர் நேஷனுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வந்து ராவா அண்ட் வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட் அண்ட் டார்க் ஸ்பீட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட்டில் வந்து கதங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அவதார் வாட்டு ஸ்டோரி பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு லைன் டேட்டில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அதாவது 4 லைன் டேட்டில் ஏதாவது ஒரு லைன் டேட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் இந்த மாதிரி அந்த பெண்டிங் போர் வாங்கிட்டு வந்து அதை அவங்களுக்கு ஏற்றப்பல வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது. இந்த இப்படி தான் வந்து யூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கும்ல, இன்னும் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. சும்மா கூட்டம் பக்கம் வந்து ஏதாவது மிருகத்தில் வந்தால் கையும் காலையும் ஆட்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஃபயர் பெண்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து எப்படி ஃபயர் பண்ணிங்க ஃபுல்லாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு குரு தான் வந்து ஆக்சுவல் ஃபயர் பண்ணுறான்னா டிராகன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வான் இந்த மாதிரி வந்து எப்படி அந்த ஃபயர் பெண்டிங் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற பெண்டிங் வாங்கிட்டு வந்து சும்மா கொட்டம் பக்கத்தில் வந்து அவர் ஃபயர் பெண்டிங் மாதிரி யூஸ் பண்ணி ஸோ மற்ற 4 பெண்டிங் வந்து கற்றுக்குறாரு. அது வேறு கதை. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபயர் வந்து அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் பெண்டர்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க வந்து இந்த ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணி வந்து துன்புறுத்துவாங்க, அழிப்பாங்க, கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஏர் பெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்க, மொத்தம் அழிச்சு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஹேங் மட்டும் தான் வந்து லாஸ்ட் ஏர் பெண்டர். ஸோ இப்படி அவங்க பெண்டிங் ஸ்டைலில் வந்து இப்படி தவறான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணாலும் உண்மையை சொல்லலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம அவதார் பானது மட்டும்தான் ஃபயர் பெண்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சில சிவிலைசேஷன் வந்து இது மாதிரி தனியாக போனாங்க. ஸோ அவங்க தான் சன் ரைடர் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க அந்த ஃபயர் பெண்டிங்கையும் அந்த ஃபயரையும் வந்து ஆக்கிறக்காக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து மாடர்னைஜேஷன் தான் வளர்ந்தாலும் இவங்க தனியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஃபயர் பெண்டிங் கற்றுக்கிட்டது வந்து டிராகன் ஸ்டோன் தான். அதுவரை இது வரைக்குமே டிராகன் ஸ்டோன் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 டிராகனும் அங்கே இருக்கும். அதனால தான் வந்து ஐரோ கொள்ள அனுப்பில் கூட ஐரோ வந்து டிராகன் ஸ்டோன் வந்து ஃபயர் பெண்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொல்லாமல் வந்து எல்லாம் செத்துருச்சு, எல்லா டிராகனும் செத்துருச்சு அப்படின்னு வந்து ஃபயர் நேஷன் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் அந்த ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளேம் சைடு வந்தால், ஸோ ஃப்ளேம்ஸ் வந்து அவங்க பார்க்குறது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்க, அதாவது ரெகுலர் பெண்டர்ஸ் கூட அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க மனநிலையை பொறுத்து வந்து அந்த ஃப்ளேம் வந்து கலரை சேஞ்ச் பண்ணும். ஸோ எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் அசுலா யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐரோ யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பிகாஸ் நம்ம அசுலாவோட அந்த ஒரு மணலில் வந்து ரொம்ப கொடூரமாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திமிர் பிடிச்சவள மாதிரி இருப்பா, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஐரோவோட அந்த மணலில் வந்து அமைதியை தேடிக்கிட்டாப்புல இருக்கும், அதாவது ரொம்ப பீஸ்க்கு பண்ணாப்புல இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பார். ஸோ அதனால தான் அவரோட ஃப்ளேம் வந்து சில இடத்துல ஒயிட் கலரில் காட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போச்சும் கோவப்பட்டால் அவரோட ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும். அண்ட் இந்த ஒயிட், ப்ளூ, ஆரஞ்சு தவிர்த்து நிறைய கலரில் வந்து ஃப்ளேம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டிராகன்ட்டை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆங்கும் ஜூக்கும் வந்து போவாங்க. ஸோ அப்போ அந்த டிராகன்ஸ் வந்து நிறையா கலர் வந்து இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்கச்சக்கமான கலர் இருக்கும், அதாவது ஃபயரில் இருக்க எல்லா கலருமே இருக்கும்.
ஸோ யாருக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம பார்த்த கலரை விட இன்னும் நிறைய கலரில் வந்து பெண்டிங் பண்ணுற பெண்டர்ஸ் வந்து இருக்கலாம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற சீரீஸ் லைட் காமிக்கில் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஆனால் வந்து இது வரைக்குமே இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வந்து விக்கிபீடியா சர்ச் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இவங்க இது வரைக்கும் வந்து எல்லா ஃபயர் பெண்டர்ஸ் வந்து இந்த மூணு கலரில் வந்து ஃபயர் பெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபயர் பெண்டிங் வந்து ஆக்குறதுக்கான விஷயந்தான், ஆனால் நிறைய பேர் அதை வந்து அழிக்கிறதுக்கு தவறாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஃபயர் பெண்டிங் வந்து எனர்ஜியிலேருந்து தான் பிறக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் பெண்டர்ஸ் அவனோட உடம்புல இருக்க எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஃபயர் பெண்டிங் பண்ணுவான். ஸோ அதுக்கு உறுதியாக இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி சன் சூரியன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் வந்து ஏதாவது மீடியேட்டர் ஏதாவது வந்தாலும் எரிகலாக வந்தாலும் வந்து அந்த பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் சோசன்ஸ் காம்பேட்டில் பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து 100 பேர் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபயர் பெண்டிங் வந்து 5 லோட் ஓசை வந்து தனியாக வந்து பண்ணுவார். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி எட்கிங்டம் ஃபுல்லாக வந்து வலிச்சு எடுக்கணும், அதாவது எரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவரோட ஆசையாக இருக்கும். ஸோ அது மூலம் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர் பெண்டிங் காலனிஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். அது வந்து உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களால் அந்த ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணி வந்து பறக்கவும் முடியும். ஏர் பெண்டிங்க்கு அப்புறம் வந்து பறக்கிற சக்தியில் வந்து ஃபயர் பெண்டிங் தான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கை கால் வாய் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் வந்து இந்த ஃபயர் பெண்டிங் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது எனர்ஜியை வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வரேன். ஸோ அந்த எனர்ஜி வந்து எங்கெங்கெல்லாம் வெளியே போகுமோ ஸோ அந்த இடத்துல போய் அவங்களால ஃபயர்ஸ் உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ணாலே போதும் அவங்கள்ட சக்தி வந்து ஒரு பாயிண்ட்டாவது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா வந்து அப்பட்டமான உண்மை. அதனால தான் வந்து ஃபயர் பெண்டிங் இப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்சைட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு லைட்னிங் ஜெனரேஷன். ஸோ லைட்னிங் ஜெனரேஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரிஜின் வந்து தனியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி திரும்ப வந்து மோஜ் பண்ணுறனால இந்த எலக்ட்ரிக் இது வந்து உருவாக்க முடியும். அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த லைட்னிங்கை வந்து உங்கள் ரெண்டு வேரால் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான லைட்னிங். அது மட்டும் இல்லாமல் டெட்லியஸ்ட் காயங்களையும் வந்து உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சாகடிக்க கூட முடியும் அப்படிங்கிறத உண்மை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரால் வந்து இந்த மாதிரி அதை தாங்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான தான் இந்த லைட்னிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அசுலா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐரோ கூட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஐரோக்கு இன்னொரு டெக்னிக்கும் தெரியும், அதுதான் லைட்னிங் ரீடைரக்ஷன். ஸோ அதாவது ஃபயர் பண்ணுற யாருக்கும் வந்து லைட்னிங் ஜெனரேட் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களால வந்து இது மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறக்காக வாட்டர் பெண்டர்ஸ்ட் வந்து கற்றுருப்பார் இந்த லைட்னிங் ரீடைரக்டிங் டெக்னிக்கை. ஸோ அதுக்கப்புறம் லெஜண்ட் ஆஃப் கோரா சீரீஸில் வந்து, அதாவது ஸ்பின் அப் சீரீஸில் வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து லைட்னிங் ஜெனரேட் பண்ணுறப்ப காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது அவத்தா லாஸ்ட் அப்பண்டில் வந்து ஒரு சில பேரால் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த லைட்னிங் வந்து நிறைய பேரால் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ ஏன்னா வந்து ஒரு சில அரச குடும்பத்தாருக்கெல்லாம், அது மட்டும் இல்லாமல் ஹை ரேங்கிங்கில் உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஃபயர் பெண்டிங்கில் உள்ள லைட்னிங் ஜெனரேஷன் வந்து பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கம்பான்ஷன் பெண்டிங். ஸோ இதை வந்து பயன்படுத்துகிற பேர் வந்து ஸ்பார்க்கி பூமேன் அப்படி தான் வந்து அவத்தா லாஸ்ட் அப்பண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து நியூக்ளியர் பிளாஸ்ட் உருவாக்குற அளவுக்கு வந்து ஓவர் பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னிக் சொல்லுவாங்களே, ஸோ அந்த டெக்னிக் தான் வந்து ஃபயர் பெண்டிங்கில் வந்து இது. ஸோ லைட்னிங் ஜெனரேஷன் வந்து சப்ஸ்கில் தான், பட் இது வந்து அட்வான்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சும்மாவில் வந்து இதை வந்து அடைஞ்சிட முடியாது, இதுக்கு ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் தவம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து இதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நெத்தியில் ஒரு டேட்டு இருக்கும், ஸோ அந்த டேட்டுலேயே தான் இந்த ஒரு பவருங்கிறது வெளியே வரும். அதாவது மைண்ட் மூலம் வந்து இந்த மாதிரி ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இந்த மாதிரி பெருசாக வந்து ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தும். ஸோ அதான் வந்து இந்த ஒரு டெக்னிக்கோட அந்த ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்தானதும் கூட. பிகாஸ் வந்து இதை ட்ரெயின் பண்ணலே வந்து ஒரு கையும் ஒரு காலும் போயிருக்கும் ஸ்பார்க்கி பூமேனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லெஜண்ட் ஆஃப் கொரோடா வந்து வர அந்த ஒரு கம்பன்ஷன் பெண்டர் வந்து இந்த ஒரு டெக்னிக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்பில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஜகீரோட லவர் தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த கம்பன்ஷன் பெண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. அதாவது ஸ்பார்க்கி பூமேன் மாதிரி இல்லாமல், அதாவது அவருக்கு அதுக்கடுத்து அவர் சொல்லிக் கொடுத்ததா இல்லை வந்து அவங்களா கற்றுக்கிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது மாஸ்டராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக சொல்லலை. யாருக்கு தெரியும், இந்த கம்பன்ஷன் பெண்டிங் சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ள ஒரு மாஸ்டர் வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸான ஸ்கில்லை வந்து மேம்படுத்திகிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மையிலே ஓவர் பவர்ஃபுல்லானது. ஃபயர் பெண்டிங்கில் வந்து அட்வான்ஸ் ஸ்கில்னு சொல்லப்போனால் ஸோ இதைத்தான் சொல்லுவேன், இந்த கம்பன்ஷன் பெண்டிங். அண்ட் அவ்வளோதான் இந்த ஒரு பெண்டிங் ஸ்கில் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஆக்கவும் கூடிய அழிக்கவும் கூடிய இந்த ஃபயர் பெண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபயர் பெண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச பெண்டிங்காக கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களை இன்னொரு சம்மட்டில் மீட் பண்ணுறேன். அதுக்கு ஹாஃப் அண்ட் கைஸ், அண்டில் தென் பாய், லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.